ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மோட சேனல்ல இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாயில வச்சதுமே கரையிற கீ மைசூர் பாக் ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஈஸியான மெத்தட்ல எப்படி வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேன்ல ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து அதை நான் லைட்டா ஃப்ரை பண்ண போறேன். நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். சோ நம்ம வறுத்துட்டு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு கப் கடலை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம நல்ல பால் மாதிரி எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த கடலை மாவை நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில பேர் வந்து 1/2 கப் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம நெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா திகட்டிரும். சோ அதனால இந்த ரெசிபி நம்ம செய்யறதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில், 1 கப் அளவுக்கு நம்ம நெய் எடுத்துக்க போறோம். அப்பதான் திகட்டாம இருக்கும். இந்த மாதிரி நல்லா கட்டிப்படாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சக்கரை பாகு ரெடி ஆயிட்டே இருக்கு. நல்லா கொதிச்சு இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நீங்க நல்லா அதை தொட்டு பாருங்க. ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அதாவது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. தொட்ட உடனே இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வரும். அந்த அளவுக்கு வந்தாலே போதும், ரொம்ப கெட்டியாகணும்ன்ற அவசியம் இல்லை. பாருங்க, இப்போ இந்த மாதிரி தொட்டாலே இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வரும். உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த டைம்ல நம்ம கரைச்சு வச்சிருக்கிற அந்த கடலை மாவை இதுக்குள்ள நம்ம ஊத்திக்கலாம். இந்த ரெசிபி நம்ம செய்யும் போது நம்மளுடைய ஃபிளேம் வந்து சிம் டு மீடியம் ஃபிளேம்ல இருக்கணும். ரொம்ப ஹைல வச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஊத்துனதுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், கைவிடாம கிளறணும். இப்போ இது கூடவே நம்ம 1 கப் அளவுக்கு கீ சேர்க்க போறோம்னு சொன்னோம் இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்டே அந்த மாவை கரைக்கிறப்போ 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில நம்ம கரைச்சு வச்சிருக்கோம். சோ நம்ம இப்போ 1 கப் அளவுக்கு கீ எடுத்தாலே போதும். நம்ம 1.5 கப் எடுத்தோம் அப்படின்னா தகட்டோம். அதனாலதான் நான் 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கீயை வந்து மொத்தமா சேர்த்துடாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நீங்க கிளறி விட்டுட்டே இருக்கணும். நீங்க கிளற கிளற அந்த கடலை மாவு வந்து அந்த கீயை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணும், ஃபுல்லா உறிஞ்சி எடுத்துரும். சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊத்தி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கை விடாம கிளறணும், அதே சமயம் அது கெட்டிப்படாம இருக்கணும். இப்ப பாத்தீங்கனாலே தெரியும் நான் ஊத்த ஊத்த அது எந்த அளவுக்கு உறிஞ்சிக்கிட்டே வருதுன்னு. நல்லா உறிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். நீங்க கைவிடாம கிளறிட்டே இருக்கும் போது நம்ம ஊத்துன நெய் எல்லாமே பிரிஞ்சு இந்த மாதிரி ஓரத்துல வந்து நிற்கும். அப்பவே நம்மளுடைய மைசூர் பாக்குக்கு தேவையான அந்த பதம் ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, நம்ம ஊத்தும் போது எவ்வளவு ஒரு தண்ணியா இருந்துச்சு, இப்ப எந்த அளவுக்கு கட்டி ஆயிருக்கு நீங்க பாருங்க. இது ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா கட்டி மைசூர் பாக் ஆயிரும். இதுதான் இதோட சரியான பதம். இந்த அளவுக்கு சாஃப்டா வரணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊத்துல நெய் எல்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துடும். அப்பவே நமக்கு இது ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். நல்லா இந்த பபிள்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இத இப்ப நம்ம ஒரு மோல்டுல ஊத்த போறோம். நீங்க ஃபர்ஸ்டே இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க எந்த பாத்திரத்துல ஊத்த போறீங்களோ அதுல வந்து கொஞ்சமா கீயை வந்து நல்லா பிரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சதுமே டக்குன்னு ஊத்திரணும், அப்படி இல்லைன்னா கெட்டி ஆயிரும். நான் ஸ்டார்டிங்லயே இந்த மாதிரி ஒரு மோல்டுல வந்து கீயை வந்து நல்லா பிரஷ் பண்ணி வச்சிருந்தேன். சோ நான் டக்குன்னு ஊத்திட்டேன். இப்ப பாருங்க, ஒரு 1 ஹவருக்கு அப்படியே விட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆயிரும். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு சைட்ஸ் ஃபுல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் அப்படின்னா டைமண்ட், எந்த ஷேப்ல வேணாலும் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்றேன். இப்போ இதை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். பாருங்க, இதோட டெக்ஸ்சரே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்ம பேக்கரியில வாங்குற மாதிரி அதே மாதிரி டெக்ஸ்சர்ல இருக்கு. பாருங்க, சைட்ல எல்லாம் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நான் உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. வாயில வச்சதுமே அப்படியே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான
ஒரு கீ மைசூர் பாக் ரெடி ஆயிருச்சு. நான் சொன்ன அந்த குவாண்டிட்டியில நான் சொன்ன மெத்தட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கீ மைசூர் பாக் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதை செய்யறது, ரொம்ப கஷ்டமே கிடையாது. வீட்டில் இருக்கிற இந்த பொருளை வச்சு நம்மளே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான இன்னொன்னு நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகணும் கரெக்டா அப்படின்னா நீங்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம்.